வணக்கம். ஜெய் சந்திர பிரபாங்கி சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளிக்கு நம்ம என்ன சேலை வாங்கினோம், இங்கே போய் வாங்கினோம், அதை பற்றி தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். நாம் RMKV-க்கு தான் போயிருந்தோம். குவாலிட்டியில் நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிச்சயமாக RMKV-ல போய் தான் சாரீஸ் வாங்கணும். ஏன்னா அந்த பட்டு சேலையில் உள்ள ஜரிகை வந்து நீங்கள் எத்தனை வருஷம், 35 வருஷம், 40 வருஷம் ஆனால் கூட ஜரிகை கருத்து போகாது. ரொம்ப தரமான ஜரிகையை மட்டும்தான் இவங்க வந்து அந்த நெய்தலில் சேர்த்துப்பாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே, அதாவது நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா, திருநெல்வேலியில் வாழ்ந்துட்டுருக்கிற 75% வந்து RMKV தான் தேடி போய் வாங்குவோம். அது ஒரு கைராசியாகவும் இருக்கும், மங்களகரமாகவும் இருக்கும். அதனால் நம்ம எப்பயுமே அங்கே தான் போய் வாங்கிறது. நம்ம இப்போ போய் பார்க்குற செக்ஷன் வந்து 7000-10000 வரைக்கும், அந்த சாரீஸ் ஃபுல்லாகவே 7000-10000, கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படி தான் வித்தியாசப்படும் நமக்கு. இந்த சாரீ வந்து நம்ம ரிசப்ஷன், அப்புறம் பிரைடல், சில கல்யாண பொண்கள் கூட இதை கட்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணன் சொன்னார். நான் வந்து, எனக்கு பிடிச்ச கலர்ஸ் எப்பயுமே நமக்கு வந்து பிங்க் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பிங்காக பார்த்து எடுத்துகிட்டே இருந்தேன். அதில் வந்து இந்த ரெட்டு வந்து நம்ம அந்த பட்டுப்பூச்சி ரெட்டு, வீடியோவில் கொஞ்சம் ஒரு மாதிரி ரெட்டாக தெரியுது, பட் நேரில் வந்து அந்த பட்டுப்பூச்சி கலரில் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த பிங்கில் தான், எத்தனை பிங்க் இருந்தாலும் ஒரு பிங்க்கு தான் நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பிங்க் கலர் சாரீவாக அந்த அண்ணன் நான் விரித்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், அப்போ தான் ஐடியா கிடைக்கும் அப்படி சொன்னாங்க. எல்லா சாரீஸுமே நல்லா இருந்தது. இந்த சாரீஸில் வந்து, இந்த சாரீயில் வந்து அந்த எல்லாத்துக்குமே வந்து அந்த பார்டர் போகுது இல்லை, அந்த பார்டர் கலர்லேயே தான் நமக்கு ப்ளவுஸ் பிட், அதாவது ரவிக்கு துணி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சாஃப்ட் சில்க்லேயும் கொஞ்சம் எடுத்து காமிச்சாங்க. சாஃப்ட் சில்க் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியா இருந்தது. இது வந்து டிட்டோ அப்படியே நம்மளுக்கு வந்து பட்டுப்பூச்சி ரெட். எனக்கு கல்யாணத்தப்போ அந்த ரெட் கலரில் தான் எடுக்கணும்னு ஆசை, ஆனால் மெரூன் கலர் தான் நம்ம பாரம்பரியமாக எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால அதை எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. இது ஒரு வகையான பிங்க். இது உடம்பு முழுக்க முழுக்க வந்து ஜரிகை. அந்த பார்டரில் உடம்பு முழுக்க கொஞ்சம் கலப்படம் கலந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பார்டரில் வந்து பியூர் ஜரிகை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுவும் ஒரு வகையான ஒரு மாம்பழ கலரும் அதுக்கப்புறம் பிங்க் கலரும் சேர்ந்த மாதிரி இருந்தது. அது டபுள் ஷேடு தந்தது. இந்த மாதிரி புடவை என்கிட்ட ஏற்கனவே இருந்ததுனால நான் இதை மேலோட்டமாக பார்க்குறப்போ அது வேறு மாதிரி தெரிஞ்சுது, அதனால் அதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த சேலை வந்து பட்டு சாரியிலேயே வந்து கலம்காரி பட்டு புடவை அப்படின்னு சொன்னாங்க. இது இந்த வருஷம் தயாரித்து வெளியிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஏற்கனவே நீங்கள் விளம்பரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இயற்கை வண்ணங்களை கொண்டு பட்டு சேலை தயாரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் 20,000 மேலே, அந்த பக்கம் நான் போகவே இல்லை. நான் இந்த சேலையை மட்டும் பார்த்தேன். நான் இந்த சேலையை பார்த்ததுக்கப்புறம் அந்த சேலை எனக்கு வேண்டாம், அந்த செக்ஷன் அப்படியே தூக்கி வச்சுடுங்க, இதில் நான் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட கேட்டேன். உடனே அந்த அண்ணன் வரிசையாக விரித்து வச்சாங்க. இதில் இப்போ நான் எடுத்து பார்க்குறேன்ல, இந்த சேலை அனைத்துமே வந்து 7000-10000 வரைக்கும் தான், 10,050 ரூபாய் வரைக்கும் வருதுன்னு நினைக்கிறேன். இது நல்லா முட்டி வரைக்கும் இந்த சருகு இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா பல பளபளன்னு ரொம்ப அழகாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து நம்ம இந்த காட்டன் சாரீஸ்லலாம் எனக்கு இந்த டிசைன் இருந்தால், எனக்கு பட்டு சேலையிலையும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில நம்ம பட்டு சேலை கட்டுறப்போ சில எண்ணங்கள் நமக்கு ஓடும்ல, அதை வந்து நம்மளுக்கு நிறைவேற்றுற மாதிரி இதை நெஞ்சு நம்மளுக்கு கொடுத்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்த மயில் அந்த படம், அது ரொம்ப மனசை ரொம்ப ரொம்ப ஈர்க்கிற விதமாக இருந்தது. அதனால் இந்த சாரியை நான் ஃபுல்லாகவே நான் விரித்து காமிக்க சொன்னேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அது வந்து பார்க்குறப்போ அது நெய்தல் தான், ஆனால் வந்து பெயிண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணன் சொன்னாங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் இந்த சாரியும் ரொம்ப பிடிச்சிருந்தா, சொன்னேன் இல்லை, அந்த முட்டி வரைக்கும் ஜரிகை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சாரி தான் வாங்கினேன். அதனால் இந்த சாரியை மட்டும் எனக்கு கொஞ்சம் வச்சு காமிங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். இது வந்து ஒரு மாதிரி பட்டர் எல்லோன்னு சொல்லுவாங்களே, ஒரு மாதிரி க்ரீனும் இல்லாமல் எல்லோ கலரும் இல்லாமல் ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். கட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதோடய துணியே நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஜரிகையும் வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக ரொம்ப, அதாவது பளபளன்னு இருக்கும், ஜரிகை இருக்கும், ஆனால் காடியாக தெரியாது, அந்த மாதிரி ரொம்ப ஒரு ராயல் லுக் கொடுக்கும், யூனிக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாரீஸ் வந்து நான் ரொம்ப யாரும் கட்டிக்கிட்ட மாதிரி பார்க்கல, ஸோ இதை வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதே இதில் வந்து நான் காட்டனில் பார்த்தேன், நான் கீழே RMKV-ல கீழே உள்ள செக்ஷனில் காட்டனில் பார்த்தோம். இது எனக்கு இங்கே பட்டு சாரீயில் இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால நான் இதை தான் வாங்கினேன்.
இந்த சாரீ தான் நம்ம வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த சாரீ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஜரிகை வந்து ஃபுல்லாக கைக்கு ஃபுல்லாக வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். எதிர்த்த வரிசையில் வந்து இந்த மாதிரி, இதுவும் வந்து 7000-10000 வரைக்கும் உள்ள சாரீஸ் தான். சும்மா பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். எனக்கு இதில் அந்த மஞ்சளில் மாம்பழ கலரில் அந்த பிங்க் கலர் கண்ணை ரொம்ப உறுத்துச்சு அப்படிங்கிறதுனால சரி அங்கே போய் சும்மா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. RMKV-ல வந்து பட்டு செக்ஷனுக்கு போனால் வெளியில் வர்றதுக்கு எந்த பெண்ணுக்குமே மனசு வராது. இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எனக்காக செலவழிச்சு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். உங்களோட கண்களுக்கு சிறப்பான விருந்தா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்.